கும்பராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே பிப்ரவரி மாதம் சிறப்பானதாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் இதுவரையில் தங்கள் வாழ்நாளிலே பார்த்திடாத அல்லது எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களை மாற்றங்களை எதிர்பார்க்காத விஷயங்களை சந்தித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கும், கற்பனையே செஞ்சிருக்க மாட்டீங்க. நம்ம வாழ்வில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரும், இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வரும்னு கும்பராசி நண்பர்கள் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருவதே பிப்ரவரி மாத பலனாக உங்களுக்கு அமைகிறது. தொழில் துறை எப்படி சாமி இருக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை? இதனால் வரையிலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு ஒரு மாசம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். ஆனா கும்பராசி நேர்களை இந்த பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த ராகுவோட சேர்ந்தால தொழில வேறு பிரச்சனைகளோ தொழில இடர்பாடுகளோ தொந்தரவுகளோ எதிரிகளால் பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ தெரியாத நபர்களால பிரச்சனையோ வருவதற்கு கலகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதுக்கு தேவையான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி கேட்டா, தொழில்துறை நன்றாக இருக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வரவு செலவுகள் அதிகரிக்கும், நித்தம் நித்தம் நடைபெறுகின்ற டெய்லி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், அதுல குறைகள் இருக்காது. அப்போ எங்க சாமி நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்று கேள்வி, கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போலதாங்க வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக வேலைக்கு காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் நிறைய நாள் ஆகுது சாமி, நிறைய மாதங்கள் ஆகுது சாமி, ஆறு மாசமா வீட்டுல இருக்கேன், ஒரு வருஷமா வீட்டுல இருக்கேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் தான் இருக்கிறாங்க. இதோ ரெண்டு மாசம் மூணு மாசம்லாம் ரொம்ப பரவாயில்லைன்னு தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களே, எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயம் வேலை கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதம் வேலை வாங்கி தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு இதுதான் தொடர்பு வச்சிருந்தாலும், வீடு கொடுத்த சுக்கர பகவான் லாபத்தான அதிபதியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதனாலே வேலை வாய்ப்புகளில் லாபம் கிடைக்கும். அது அடுத்துன்னு சொன்னாக்கா கல்வி, மாணவர்கள் கல்வியை பொறுத்தவரையிலே மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குவார்கள். ஆனாலுமே கூட அந்த அரசாங்க வேலைக்காக படிக்கக்கூடியவர்கள் அல்லது மருத்துவ படிப்பு, நீட் எக்ஸாம் ஆகட்டும், குரூப் எக்ஸாம் ஆகட்டும், ரயில்வே எக்ஸாம், இதேனு ஒரு படிப்புக்காகவே ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், நீங்க எந்த துறைக்காக படிக்கக்கூடிய அல்லது ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்காக இருக்கிறதாகட்டும், கல்வியில் அதிக கவனம் தேவை. இது காத்திருக்கக்கூடிய காலம், கொஞ்சம் நீங்க காத்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்த அடுத்த மாதங்கள் தான் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். என்ன கசாமி நான் காத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, படிச்சு நான் படிக்க தயார், ஆனா அந்த இடத்துல எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல அரசாங்கம் தயாரா இருக்காது, அந்த கம்பெனி அந்த யூனிவர்சிட்டி தயாரா இருக்காது. அப்ப கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, கால சூழ்நிலைக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கும் கல்வியில் விளங்கக்கூடிய மாணவர்களே. அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். நீண்ட நீண்ட நாட்களாக நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் சாமி, ரெண்டு வருஷமாவது மூணு வருஷமாவது பிரிஞ்சிருக்கோம் சாமி, மீண்டும் ஒன்று சேருமா சாமி கேட்டா ஒன்று சேர்வீர்கள். அதே போல திருமணம், திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களே, தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், ஏற்பாடாகி நிச்சயதார்த்தம்லாம் நடந்து கூட நின்று போன திருமணங்கள், பத்திரிகை அடைச்சு தடைப்பட்ட திருமணங்கள்லாம் கூட, அந்த மாதிரி தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நடப்பதற்கு எந்த மாதம் கை கொடுக்கும்? இப்ப பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்டா தாராளமாக பண்ணலாம். அதே போலதாங்க குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியமும் அற்புதமாக உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட அணுகுமுறைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்துக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நல்லா டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு வாங்கிக்கலாம், அப்படிதான் டெஸ்ட் எடுக்கிறது, அந்த போன்ற விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கலாம். அதே சமயத்துல பிராயச்சித்தம், பரிகாரம், பிரார்த்தனை இதெல்லாம் கூட செஞ்சுக்கிறது சிறப்பை தரும். ஆக எப்படி பார்த்தாலும் கும்பராசினியர்களுக்கு சற்று நிதானமாகவும் அதே சமயத்தில் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பிப்ரவரி மாதம் சொல்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன்.